2019 ஆண்டு முதல் இந்தியா கூட்டணியின் வெற்றி தொடர்கிறது. முதலமைச்சர் மு க ஸ்டாலின் பெருமிதம். தமிழகத்துக்கு காவிரி நீர் மேலாண்மை ஆணையத்தில் மேல்முறையீடு செய்ய கர்நாடக அரசு முடிவு. காவிரி விவகாரம் தொடர்பாக உயர்நீதிமன்றத்திற்கு செல்வோம், தமிழக அரசு அறிவிப்பு. காவிரி ஒழுங்காற்று குழுவின் உத்தரவை ஏற்க மறுக்கும் கர்நாடக காங்கிரஸ் அரசு, எடப்பாடி பழனிசாமி கண்டனம். காவிரி நதிநீர் விவகாரம் தொடர்பாக தமிழக அரசு உடனே அனைத்துக் கட்சி கூட்டத்தை கூட்ட வேண்டும், திருமாவளவன் வேண்டுகோள். கர்நாடக அரசுக்கு காவிரியில் தண்ணீர் திறந்து விடுமாறு திமுக அழுத்தம் கொடுக்க வேண்டும், ஓ பன்னீர்செல்வம் வலியுறுத்தல். பட்டியலினத்தவருக்கான சமூக நீதியை 3 ஆண்டுகளாக முடக்கி வைத்திருப்பது கண்டிக்கத்தக்கது, ராமதாஸ் கண்டனம். திமுகவின் நேர்மையான ஆட்சிக்கு இடைத்தேர்தலில் வெற்றி கிடைத்துள்ளது, திமுகவின் ஆர் எஸ் பாரதி பேட்டி. விக்கிரவாண்டி தொகுதி இடைத்தேர்தல் முடிவுகள் மக்களின் மனநிலை இல்லை, பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை கருத்து. மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதியில் கனமழை, சேர்வலாறு அணை நீர்மட்டம் ஒரே நாளில் 7 அடி உயர்வு. தமிழகம் முழுவதும் பாமக கொடியேற்றிக் கொண்டாடுங்கள், அன்புமணி ராமதாஸ் அக்கட்சி தொண்டர்களுக்கு வேண்டுகோள். ஜம்மு காஷ்மீர் துணைநிலை ஆளுநருக்கு கூடுதல் அதிகாரம் வழங்கி சட்டத்தை திருத்திய மத்திய அரசு, குடியரசுத் தலைவர் ஒப்புதல். பாஜக கடந்த காலத்தை பார்க்கிறது, எதிர்காலத்தில் கவனம் செலுத்த வேண்டும், நாடாளுமன்ற உறுப்பினர் சஞ்சய் ராவத் கருத்து. கேரளாவில் டெங்கு காலரா பரவல் தீவிரம், ஒரே நாளில் காய்ச்சலுக்கு 11 பேர் பலி. கேரளாவில் கனமழை தீவிரம், 4 மாவட்டங்களுக்கு மஞ்சள் எச்சரிக்கை. தினந்தோறும் காலை தலைப்புச் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள வணக்கம் இந்தியா நியூஸுடன் இணைந்திருங்கள்.